வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் இஷா லைஃப். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு குக்கிங் ரெசிபி பார்க்க போகிறோம். நம்ம இந்தியாவில் சாப்பிட்ற மிளகா பஜ்ஜி வந்து மலேசியாவில் செஞ்சு பார்க்க போகிறோம். ஆக்சுவலி அந்த மிளகா கிடைக்கிறதுக்குன்னு ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. நான் தேடி தேடி வாங்கினேன், நார்மலாக ஆர்டினரி கடையில் கிடைக்கல. நான் இங்கேருந்து ரவுப்பில் போய் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு டிஎம்ஜியில் தூணாஸ் மஞ்சளில் தான் கிடச்சிச்சு. ஸோ அதை நம்ம எப்படி செய்யலாம், கொஞ்சம் நல்லா டேஸ்டாக ரெசிபி எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நியூ அப்டேட்ஸ் பார்க்குறதுக்கு பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பட்டனை தட்டிடுங்க. ஓகேவா, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இதுதான் அந்த மிளகா. அந்த மிளகா வாங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டம், நான் ரொம்ப நாளாக தேடி எனக்கு இப்போ தான் கிடச்சிச்சு. ஸோ மிளகா இப்படி இருக்கு. இதுதான் நம்ம மிளகா பஜ்ஜி போட போகிறேன். மிளகா இது வந்து இப்போ கிலோ வந்து 11 ரிங்கிட் போட்டிருக்கு. டிஎம்ஜியில் வாங்கினேன். தூணாஸ் மஞ்சா ரவ் இந்த மிளகாவை நல்லா நீட்டாக வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கழுவிட்டேன். நல்லா சுத்தமாக அலம்பி எடுத்துட்டேன். ஏன்னா கட் பண்ணிவிட்டு நம்ம கழுவுனோன்னா அது கொஞ்சம் தண்ணி ரொம்ப இருக்கும், நம்மளுக்கு மாவோடு நல்லா வந்து மிக்ஸ் பண்ண வராது. ஸோ இதை நம்ம எப்படி கட் பண்ண போகிறோம், அதுக்கு முன்னுக்கு வந்து தூணாஸ் மஞ்சளை வந்து இது வந்து கிலோ வந்து 11 ரிங்கி நான் உங்கள்கிட்ட மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ நான் 3 வெள்ளி 60 காசுக்கு வாங்கியிருந்தேன். பீஸ் வந்துச்சு 1, 2, 3, 4, 5, 6, 7 பீஸ் கிடச்சிருக்கு. நம்ம இதை எப்படி கட் பண்ணலாம் அப்படின்னா, இதை வந்து ரெண்டாக கட் பண்ணலாம். ரொம்ப பெருசாக இருந்தால் நீங்கள் நாலாக கூட கட் பண்ணலாம். அப்படி எங்களுக்கு வந்து 2 பீஸ் போதும். நான் வந்து காம்பு எடுக்கலை. இந்த காம்பு இப்படி டிப் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும், சொன்னால் காம்பு எடுக்கலை. இப்படி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற அந்த மிளகாவோட விதைகளை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா இது கொஞ்சம் உரைக்கும், வெதை இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது, கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த வெதை எல்லாமே நீட்டாக இப்படி க்ளீன் பண்ணி நம்ம எடுத்துடலாம். ஏன்னா அப்போ தான் குட்டி சாப்பிட்றப்ப உங்களுக்கு உரைக்காது. இப்படி ஸோ நான் இப்படியே ஆஃப் ஆஃபாகவே போட போகிறேன். உங்களுக்கு இது பெருசாக தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் நாலாக கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக உள்ள வெதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா நீட்டாக எடுத்துட்டேன். பிகாஸ் குட்டி சாப்பிட்டாங்கன்னா வெதை இருந்தால் ரொம்ப ரொம்ப உரைக்கும், அதனால தான். ஸோ இங்கே பாருங்க, இப்போ என்னோடய மிளகா இப்படி இருக்குது. ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோம். கடலை மாவு இது ஒரு 10 ஸ்பூன் இருக்கும். 10 ஸ்பூன் கடலை மாவு நல்லா வந்து நம்மளுக்கு கிறிஸ்பியாக வர்றதுக்காக சோள மாவு 1 ஸ்பூனும் அரிசி மாவு 1 ஸ்பூனும் நான் மிக்ஸ் பண்ணுறேன். அப்போ தான் நம்மளுக்கு வந்து சாப்பிட்றப்ப நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். டேஸ்ட்டுக்கு உப்பு 1 டேபிள் ஸ்பூன் போதும். அண்ட் தென் சுகர் அதுவும் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். சாரி, டேபிள் ஸ்பூன் இல்லை, தப்பாக சொல்லிட்டேன், டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் உப்பும் 1 டீஸ்பூன் சுகரை எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கூட எடுத்து வச்சுருக்கேன், பிகாஸ் சுகர் வந்து நம்ம போட்டோன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். நான் சாப்பிட்டது ஓகேவா. வாங்க எப்படி செய்யறதுன்றது பார்க்க. இப்போ என்ன பண்ணுவோம், எல்லா மாவையும் எல்லாம் கொஞ்சம் அகலமான ஒரு ட்ரேயில் கொட்டி முதல் வந்து ராஃபாக வந்து நம்ம கையில் வந்து கலந்துக்குவோம். அப்போதான் வந்து ஈவனாக எல்லா இடத்துலையும் அந்த உப்புலாம் ஸ்பீட் ஆகி நல்லா வரும். ஸோ நம்ம முதல் கையில் நல்லா கலந்துட்டு அண்ட் தென் அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, ரொம்ப தண்ணியாகவும் இருக்க வேண்டாம், ரொம்ப கட்டியாகவும் இருக்க வேண்டாம், ஒரு மிடலாக இருக்கிற மாதிரி நம்ம இதை வந்து கரைச்சிக்கலாம். நான் கரைச்சிக்கிட்டு அதோட கண்டென்ஸ் எப்படி இருக்குன்றத உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மாவை நல்லா கரைச்சிக்கிட்டேன். இங்கே பாருங்கள், கரைச்ச மாவு வந்து இப்படி இருக்குது. ஏன்னா எனக்கு கொஞ்சோண்டி பஜ்ஜி தான், மிளகா ரொம்ப குறவானால நான் குறவாகவே செஞ்சேன். அப்படி நீங்கள் கூட மிளகா போட்டிங்கன்னா இந்த லெவல் எல்லாத்தையும் நீங்கள் கூட போட்டுக்கோங்க. ஸோ இப்படி இருக்குது கரைச்ச மாவு.
கட்டி இல்லாம கரைச்சிக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ணலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கள் அம்மா சுடுற பஜ்ஜிக்கு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அம்மாவுக்கு தெரியாமல் வீடியோக்குள்ளே நானும் கூட பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, கொஞ்சம் எண்ணெய் கூட ஊற்றிக்கோங்க, கொஞ்சம் எண்ணெய் கூட ஊற்றிக்கோங்க. பிகாஸ் நம்ம மிளகாலாம் வந்து மிளகாலாம் கொஞ்சம் நீட் நீட்டாக இருக்கிறதுனால ஸோ நல்லா டிப் பண்ணிவிட்டு நம்ம ஒட்டுமே அதோட தண்டு அதை பிடிச்சி இப்போ நம்ம பொறிக்க போகிறோம். பஜ்ஜி நல்லா கோல்டுனா பொறிஞ்சு அழகா வருது. மிளகா பஜ்ஜி ரெடி ஆக போகுது. நான் சொன்ன மெஷர்மெண்ட் என்னோட மொத்த மிளகாக்கு கரெக்டா சரியா போச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பஜ்ஜி ரெடி ஆயிருச்சு. நான் உங்களுக்கு முத கொடுத்த மெஷர்மெண்ட் வந்து எனக்கு வந்து கரெக்டா இருந்துச்சு. பெர்ஃபெக்டா என்னோட எல்லா மிளகாவையும் டிப் பண்ணி ட்ரை பண்ணுறதுக்கு ப்ரிஃபெக்டாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் அந்த கவுண்டிங் எடுத்துக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் பிக் வால்யூமில் செஞ்சிங்கன்னா அதையே அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பஜ்ஜி எப்படி இருக்குது பார்க்கலாம் பாருங்க. ஸோ பஜ்ஜி இப்போ இப்படி தான் இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ இதுக்கு காம்பினேஷனாக வந்து நம்ம சில்லி சாஸ் யூஸ் பண்ணலாம். நான் லைவ் சாப்பிட்டு பார்க்க போகிறேன் என்ன காம்பினேஷனில் இருக்குதுன்னு. ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுவோம், என்ன டேஸ்ட்டில் இருக்குது அப்படின்றத டெஸ்டர்ட்டு கொடுத்து செக் பண்ணுவோம். நம்ம வீட்டு டெஸ்டர், ஓகே, நம்ம வீட்டு டெஸ்டரு டெஸ்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கு முன்னுக்கு அவங்களுக்கு வந்து டொமேட்டோ சாஸ் வேணுமா? நம்ம டொமேட்டோ சாஸ் போட்டு கொடுத்துருவோம். ஓகே, இப்போ நீங்கள் டெஸ்ட் பண்ணலாம் சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வீட்டில் டெஸ்ட் பண்ணி பாருங்க, செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. பாய். ஒரு விஷயத்தை மறந்துட்டோம், இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று கொடுங்க. பாய் பாய்.